ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே பார்த்துக்கொள்வே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே பார்த்துக்கொள்வே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீசுவோம். யெகோவாயீரே பார்த்துக்கொள்வே. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பே. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே பார்த்துக்கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே ஏகோவாயீரே, ஏகோவாயீரே.
நன்றி சொல்கிறேன் தேவ கணக்கில்லா நன்மை செய்தீரே தண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவ கணக்கில்லா நன்மை செய்தீரே தண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவ கணக்கில்லா நன்மை செய்தீரே சொல்லுங்க கண்ணீரா கண்ணீரா நன்றி சொல்கிறோ நன்றி சொல்கிறோ தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே நன்றி 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 ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே கோடி நன்மை செய்தீரே இயேசுவே நன்றி நன்றி ஐயா இசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி 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 ஐயா இசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி சொல்கிறேன் தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே சொல்லுங்க கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் கண்ணீரால் சொல்கிறேன் உமக்கு நன்றி அப்பா உள்ளையான சேற்றில் வாங்கதானே எங்களை தூக்கி எடுத்தவரே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே நன்றி இயேசுவே நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே காத்துந்தன் சிறகால் மூடி மறைத்தேன் உந்தன் நன்மை என்ன சொல்லுவே கால்கள் இடராமல் பாதுகாத்தே கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினே உந்தன் நன்மை என்னை பாடுவே போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொண்டு சிறகால் மூடி மறை உந்த நன்மை என்னை பாடுவே கால்கள் இடராமல் பாதுகாத்தி கண்மணி போல நிறுத்தினே உந்த நன்மை என்னை பாடுவே நன்மை செய்தீரே
Baby.
போற்றுவேன் எக்காலமும் நான் துதிப்பேன் என் நேரமும் உம்மை போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆரா சொல்லுங்க இன்னும் துதிப்பேன் இன்னும் இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவே ஓ இன்னும் அதிகமா இன்னும் இன்னும் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழும் வீடுவி வேலன் கொடுத்துவிடுவி உந்தன் தாளும் மறுபடியும் பூவி தேடும் வசை
நம்மை அழிக்க நினைக்கும் போது
ஆதரவாய் இருந்த ஒருவரே அவர் இயேசுதா, அவர் இயேசுதா. ஜனங்கள் ஒருவேளை இன்னைக்கு நான் கூட இருப்பேன் சொல்றவங்க, நாளைக்கு நம்முடைய நிலைமையை பார்த்து அம்போன்னு விட்டுட்டு போகலாம். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து விட்டு போகிறவர் அல்ல அவர், நம்ம கூட நடந்து வருகிற தேவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வதென்று திகைத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து, செங்கடலிலே கோலை பார்த்து நீட்டு, இப்பேசு, அந்த செங்கடல் ரெண்டாய் பிளக்கும். ஒருவேளை நம்ம கடைசி முடிந்து விட்டது என்று சொல்ல கூடிய தருணத்தில் நிற்கும் போது கூட, ஆண்டவரே நீங்க கூடவா என்ன கைவிட்டீங்கன்னு சொல்லக்கூடிய தருணத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, நான் உன்னை நான் கைவிடவில்லை. நான் தேவ பலத்தை நான் உனக்கு நான் அனுப்புகிறேன். தேவ தூதனை நான் உன்னை அனுப்பி, பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய், நான் கூட இருப்பேன் என்றவர் அவர் நம்மோடு 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 அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுறவர் அல்ல, நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனமாற மனப்புத்திரனும் அல்ல, சொன்னதை செய்கிறவர். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வருத்தத்தோடு பாரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரா, ஆண்டவர் என்னை விட்டு விலகி போயிட்டாரா என்று சொல்லி கேள்வியோடு காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னாரு, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னவர், நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாவா. இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஓ தேங்க் யூ ஃபாதர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்க கண்மலையாகி கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கு கல் நீரையா என்ற பாடல் எல்லாரும் கரங்களை தட்டி நம்மளாம் உற்சாகமாய் கைகளை தட்டி நாம் பாடப்போம். அலைலூயா. கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நம்பும் கலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏத்தே திருவானத்தின் பாச, ஏசையா ஆசிவாதத்தின் வாச, ஏத்தே என்று வாக்குரைத்தீரே, பூமி கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாயே, சொன்னதை செய்யும் கைவிடவே மாட்டே, ஏத்தேத்தின் வாசல் வாசல் ஏத்தே
சந்ததிக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்கும் சந்ததிக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் சொல்லுங்க, என்னை கைவிடவே மாட்டீ. ஓ சொன்னதை செய்யும் அளவும் அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்ம கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஓ ஏதே இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொல்வோ செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவு சொல்லுங்க, விசுவாசத்தோடு கைவிடவே மாட்டி என கைவிடவே மாட்டா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டி. என்னோடு இருந்து என்னை கனப்படுத்தும் தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவும் என்ன கைவிடவே மாட்டான். விசுவாசத்தோடு சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் செய்யும் அளவு ஓம கைவிடவே மாட்டே. ஆசீர்வாதத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏவத்தே ஏசையா.
ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல்பத்தே இது வானத்தின் வாசல் தலைசாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா நம்பி தலைசாய்க்கும் கல் நீரையா சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது நான் கத்தருக்காய் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்தார். அலையிலுயா அலையிலுயா. அவர் நம் இடத்திலே சாய்கிற நேரம் அது சீக்கிரத்தில் நெருகிறது. அலையிலுயா என் கொம்பை உயர்த்தினீரே. அலையிலுயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தலைகளை ஆண்டவர் உயர்த்த போகிறார். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வைக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை. அலையிலுயா. சேர்ந்து நம் பாடுவோமா? போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது சொல்வோ. வெட்கப்பட்டு போவதில்லை, நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே சொல்வோ. உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமா எழும்புவாது, ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமா எழும்புவாது, ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றா, உன் தலையை உயர்த்திடுவா. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றா, உன் தலையை உயர்த்திடுவா. உனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடி சொல்வோ. உனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றா, தலையை உயர்த்திடுவா. காத்திட உன்னோடு இருக்கின்றா, உன் தலையை உயர்த்திடுவா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு
பாத்திரம் நிரம்பி வழிகின்றது நாளெல்லாம் உம்மை துதிப்பேன் புலம்பலை புலம்பலை கழிப்பாய் ஆனந்த தைலத்தை தலையா நிரப்புகிறீ புலம்பலை நிரம்பி வழிகின்றது சொல்லுங்க நாளெல்லாம் உம்மை துதிப்பே நன்றி நன்றி தகப்பனே நன்றி நன்றி தகப்பனே நன்றி ஏசையா வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு என் தலையே உயர்த்துகிறவரே என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறவரே என் தலையை உயர்த்தினீரே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை நன்றி நன்றி தகப்பனே நன்றி இயேசுயா நன்றி இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை நன்றி நன்றி தகப்பனே நன்றி இயேசுயா நன்றி தகப்பனே நன்றி இயேசுயா வெக்கப்பட மாட்டேன் ஓசுவின் நாமத்தினால் நான் ஒரு நாள் வெக்கம் அடைவதில்லை ஏன்னா நான் கர்த்தர் முன்பாக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் வெக்கப்பட்டு போவதில்லை சொல்லுவோம் நாளும் வெக்கப்பட்டு போ கையை தட்டி சொல்லுவோம் சகமா வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை
வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் கர்த்தரோடு இருக்கிறான் கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறான் கர்த்தரின் முன்பாக இருக்கிறான் கர்த்தரின் பின்பாக இருக்கிறான் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை ஒரு நாளும் நான் சோர்ந்து போவதில்லை ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அவர் என் தோளும் என் தலையுமா இருக்கிறார் அவர் என்னை குளிர்ல இடங்களில் வைத்து அவன் அந்த தண்ணீர் அண்டிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் நீ பாச்சில் ஓடமான் வைக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வைக்கப்பட்டு போவதில்லை வைக்கப்பட்டு போ வெக்கமடைய மாட்டேன் ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறே பிள்ளையே வெக்கமடைகிறாயா சோர்ந்து போகிறாயா கர்த்தருனோடு இருக்கிறான் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டான் அவர் ஒரு நாளும் உன்னை ஜனங்கள் முன்பாக தலையை ஒரு நாளும் காத்த விட மாட்டான் சத்ருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை இனியால் அபிஷேகம் பண்ணுகிறவரே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் சீமனுள்ள நாளெல்லாம் நன்மை குருவை என தொடரும் என நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் அவர் என் கொம்பை என் தலையை அவர் உயர்த்துகிறவர் சத்ருவுக்கு முன்பாக சத்ருவுக்கு முன்பாக என் தலையை அவர் உயர்த்துவார் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்கள் ஒருபோதும் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டா கைவிடவே மாட்டாதரே எங்களை கைவிடாதவர் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார் தாங்கினவர் தப்புவித்தவர் ஏந்து வேணும்னு சொன்னவர் எங்களை சுமக்கிறவர் இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்தவரே வியாதி வந்தது உண்டு பலவீனங்கள் வந்தது உண்டு நெருக்கங்கள் வந்தது உண்டு சோர்வுகள் வந்தது உண்டு ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்தவரே எங்களுக்கு வெற்றியை தந்தவரே எங்களை வாழ வைத்தவரே எங்கள் சோர்வுகளை மாற்றினவரே எங்கள் இக்கட்டுகள் இல்லை எங்களுக்கு துணையாய் நின்றவரே ஹல்லேலூயா மனிதர்கள் எங்களை வெறுத்த போது மனிதர்கள் எங்களை உதாசீனப்படுத்தின போதும் நீர் எங்களோடு இருந்தவர் நீர் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறீரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனா உன்னை மேற்கொள்ள முடியாது எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க ஹல்லேலூயா எனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் எஸ் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருக்கள் அவர்கள் முறியடித்து போவார்கள் ஹல்லேலூயா அவர்களாகவே முறியடித்து போவார்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார் உன் தலையை உயர்த்திடுவார் ஓ தாவீது காட்டில் இருக்கும்போதெல்லாம் நினைச்சிருப்பா எனக்கு உயர்வு வராத ஆண்டவரே என் தலையை உயர்த்த மாட்டீரா என் கடைசி வரையிலேயும் நான் இந்த ஆடுகளை தான் நான் மேய்க்கணும் இந்த ஆடுகளுக்கு கூடயே நான் பாட்டு பாடணுமா இந்த ஜனங்களுக்கு கூட தான் நான் பாட்டு பாடணுமா இவ்வளவு ஜனங்களுக்குள்ளதான் நான் ஊழியத்தை செய்யணுமா என்று சொல்லி ஒருவேளை தாவீது நினைத்திருக்கலாம் ஆண்டவர் சொன்னார் மகனே உன்னுடைய பிரயாசம் வீணாய் போவதில்லை நீ எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போவதில்லை நீ எடுத்த உபவாசங்கள் வீணாய் போவதில்லை நீ எடுத்த செபங்கள் நீ எடுத்த தீர்மானங்கள் ஒரு நாளும் வீண் போகவே போகாது ஆண்டவர் சொன்னார் சத்ருவுக்கு முன்பாக உனக்கு நான் ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன் உன் தலையை நான் உயர்த்துவேன்
நான் உன்னை கனப்படுத்துவேன் எல்லாரும் வருவார்கள் எல்லாரும் உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் வருவாங்க உன்னை மேலே பார்த்தாங்கல உன்னை ஒரு மாதிரி பார்த்தவர்கள் எல்லாரும் வருவார்கள் ஆனால் அவர்கள் முன்பாக உன் தலை உயர்த்தப்படும் எவன் ஒருவன் தேவனை உயர்த்த நினைக்கிறானோ எவன் ஒருவன் கர்த்தரை உயர்த்தணும்னு நினைக்கிறானோ அவனை கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய வருகை வருவதற்கு முன்பாகவே அவனை நிச்சயமாகவே சத்ருவுக்கு முன்பாக அவன் தலையை அவர் உயர்த்துவான் ஒரு நாள் நீ வெக்கப்பட மாட்டேன் ஒரு நாள் நீ வெக்கம் அடைவதில்லை சத்ருவுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் ஓ எதிர்த்தவர்களுக்கு முன்பாகவும் நீ ஒரு நாளும் தோற்று போக தேவன் அனுமதிக்கவே மாட்டான் ஹல்லேலூயா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர் அவர் சொன்னதை செய்கிறவர் அவர் சொன்னதை செய்கிறவர் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறங்க தாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருவிட செய்பவரே பணி போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட கண்மணி போல என்னை காப்பவரே உள்ளங்கை ஒரு தென்னை நினைப்பவரே கண்மணி போல என்னை காப்பவரே உள்ளங்கை தந்தை போல சுமந்திடும் சொல்வோம் தேற்றி தந்தை போல சுமந்திடும் உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை உம்மை போல உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே போதும் நீ போதும் என்பாலே இயேசையா நீ போதும் என்பாலே நீ போதும் போதும் உன் பலவீனத்தில் தருவேன் பலவீன நேரம் என் திருவை உனக்கு போதும் என் பலவீனத்தில் என் பலன் தருவேன் நிழல் போல என் வாழ்வில் வருபவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே இலகாமல் துணை நின்று காப்பவரே நீ போதும் என்பாலே இயேசையா நீ போதும் என்
போதும் என் வாழ்விலே என் இயேசையா போதும் என் வாழ்விலே மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல ஒரு வீட செய்பவரே மலை போல துன்பம் என்னை சூழும் போது செய்பவரே கண்மணி போல என்ன காப்பவர் உள்ளங்கையில் போரிந்து என்ன நினைப்பவரே கண்மணி காப்பவரே உள்ளங்கையில் போரிந்து என்னை நினைப்பவரே அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் ஆர்வமுடன் நாடுகிறேன் அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன் பிரசன்னமே பிரசன்னம் தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் Hallelujah.
ஆக்கப்படாதபடி செய்தீர் அதற்காய் நன்றி. எங்களை முந்தைய நாட்களை விட பிந்தனை நாட்கள் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நீரங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நீரங்களை உயர்த்துகிறவர். தேவ ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த தொடர்பில் இருந்து ஆதாம் ஏவாள் விலகிவிட்டார்கள். பிற்பாடு தேவனை கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. பக்கத்துல இருந்து பார்த்த நிலைமை மாறி பாவத்தின் நிமித்தமாய் ஏதேன் தோட்டத்தை விட்டு விலையே புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவருடைய நேருக்கு நேர் பார்க்கிற அந்த அனுபவம் குறைய தொடங்கினது. பிற்பாக ஜனங்கள் எல்லாரும் சிறுவேல் ஜனங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்துறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வேண்டும். அப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து ஜனங்களிடத்துல பேசுவதற்கு கொஞ்சம் தடை விலக ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் ஆண்டவரோடு பேசுவதை நிறைத்து விட்டார்கள். எங்களுக்கு ராஜாவை கொடுங்க, ராஜா சொல்றதை நாங்க கேட்கிறோம். அப்ப தேவன் ராஜாக்களோடு பேச ஆரம்பிக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டதான பின்பாக ராஜாக்கள் அவர்களும் சரியில்லாம ஆண்டவருடைய செயல்கள் செய்ய முடியாதபடி ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை எழுப்பினார். அவர்களோடு பேச ஆரம்பித்தார். அவர்களோடு ஜனங்களோடு எப்படியாவது நான் உறவாட வேண்டும், பேச வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்த போதிலேயும் அநேக தீர்க்க தரிசிகளும் தவறு செய்து விட்டார்கள். போதகர்களும் தவறு செய்து விட்டார்கள். இப்போ தேவன் ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி, ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு நன்மை வராதது போல அநேகர் காணப்படலாம். எதுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம் ஆண்டவரை ஒதுக்கி தள்ளுகிறோம். வேலை நிமித்தமாய் ஆண்டவரை ஒதுக்கி தள்ளுகிறோம். குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரை ஒதுக்கி தள்ளுகிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கிறதே லகுவாயிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்க்கவே லகுவாயிருக்கிறது. இப்போ ஆண்டவர் நேராக வராமல் தம்முடைய தூதர்களை காற்றுகளாய் அனுப்பி நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய அன்பிலிருந்து விலகிடாதீர்கள். தேவன் உங்களோடு கூட கனெக்ட் பண்ண விரும்புகிறார். தேவன் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். வியாதி வரும்போது மாத்திரமல்ல சபைக்கு வருவது, பலவீனம் வரும்போது மாத்திரமல்ல சபையை நாடி போவது. ஆண்டவரே, என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் உம்மை நான் நோக்கி பார்ப்பேன், உம்மை நான் ஆராதிப்பேன் என்றுதான அந்த ஒரு இருதயத்தை நாம பெறுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக பெதஸ்தா குளத்தருகில் இருந்து அவன் குளம் கலக்கப்படும் என்று சொல்லி, அவன் யாராவது தேவதூதன் வருவானா என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் தேவதூதன் வரவில்லை. இன்றைக்கு இயேசுவாகவே கடந்து வந்து, இயேசுவே அவனுடைய சூழ்நிலை கடந்து வந்து அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லத்தக்கதாய். இன்னைக்கு இயேசுவின் அன்பு இருந்து நீங்க பிரிக்கப்பட்டிருக்கிறீங்களா?
ஆதியிலிருந்து அன்பு இப்ப இல்லையா? தேவனை தேடி தொழுது கொள்ளுகிற அன்பு இன்னைக்கு இல்லையா? தேவனை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்துல போகிறதற்கு மனமே இல்லையா? எதுக்கு நம்ம போறோம் ஆலயத்திற்கு? அப்ப நம்ம எதற்கு போறோம்? ஆண்டவர் செய்த நன்மையை துதிக்கிறதுக்கு அல்ல, பக்கத்துல நாலு பேர் இருக்கிறாங்களான்னு பாக்குறதற்கு தான் நம்ம சபைக்கு போகிறோமே தவிர, இன்னைக்கு நீயும் நானும் தேவனுடைய அன்பிலிருந்து விலகிடக்கூடாது. நீயும் நானும் தேவனுடைய அன்பிலிருந்து விலகிடக்கூடாது. ஏதேனில் இருந்ததான் அன்பு மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படணும். முகமுகமாய் பார்க்க தரிசிக்கிற அப்பேற்பட்டதான ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரணும். எங்களை மறுபடியும் நாங்கள் ஒப்பு கொடுக்கும், மறுபடியும் நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுகிறோம். எங்களை நீர் முழுவதுமாய் தேவனை எடுத்து எங்களை நீர் உயர்த்து வீராக என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாவற்றிலேயும் தேவகரம் கூட இருப்பதாக இவ்வளவு நேரம் ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர். எங்களோடு சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் தேவனீர் ஆசீர்வதிப்பீரா? எங்களுடைய வாழ்க்கையில நன்மை வராதா? எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் அவர்களை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஏசு ஜெபக்கேலும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.